ஐபிஎல்லோட 15வது சீசன் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இதில் சாம்பியன்ஸ் அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தொடர் தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியலின் கடைசி ரெண்டு இடங்களில் நீடிச்சிட்டு வருது. மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 8 போட்டிகளில் தோற்றுவிட்டதால பே ஆஃப் வாய்ப்பு முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்த 6 போட்டிகளில் வெற்றி பெற்றாலுமே வாய்ப்பே கிடையாது. 10 அணிகள் அப்படின்றதுனால ஒரு அணி 8 வெற்றிகளை பெற்றே ஆக வேண்டும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 போட்டிகளில் 2 வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு. மீதமுள்ள 6 போட்டிகளும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்யவும் முடியும். கடந்த போட்டியில் சிஎஸ்கேவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருந்தும் 11 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றிருக்காங்க. இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது பவுலர்கள் ஃபீல்டர்கள் சொதப்பல் தான். ராஜபக்சேவுக்கு 2 கேட்சுகளை சிஎஸ்கே தவறவிட்டது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தல. முகேஷ் சௌத்ரி ஒரு போட்டியில் சிறப்பாக செயல்பட்டால் அடுத்த போட்டியிலேயே சொதப்புறாரு. மேலும் விக்கெட்டுகளை எப்போதாவது ஒரு முறை மட்டுமே எடுக்கிறாரு. பிரிட்டோரியஸுடைய பந்துவீச்சுமே திருப்திகரமாக கிடையாது. இப்படி 2 பவுலர்களுமே சொதப்புவது பெரும் பிரச்சனையாகவும் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து நேற்று இரவு நடந்த மீட்டிங்ல ரவீந்திர ஜடேஜா பேசியிருக்காரு. அப்போது பவுலிங் சிறப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தீபக் சாகருக்கான மாற்று வீரரை தேர்வு செய்யாமல் இருந்தேன். ஆனால் இப்போது உங்கள் மீது இருந்த நம்பிக்கை குறைந்துவிட்டது. இனிவரும் போட்டிகளாவது சிறப்பாக செயல்படுங்கள். எனக்காக வேண்டாம், உங்களை நம்பிய நிர்வாகத்திற்காக விளையாடுங்கள். தீபக் சாகருக்கான மாற்று வீரரை உடனே அணியில் சேர்க்க வேண்டும் என்ற முடிவில் இருக்க தோனியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து உடனே இஷாந்த் சர்மாவிடம் நிர்வாகம் பேசியதாக தகவலும் கிடைச்சிருக்கு. இதனால் இஷாந்த் சர்மா உடனே அணியில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுது. தற்போது மும்பை பிச்சுகளில் டெஸ்ட் மேட்ச் லெந்த் பால்கள் தான் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்திடும் வருதாம். உமேஷ் யாதவ், முகமது ஷமி போன்ற அனுபவம் மிக்க பவுலர்கள் இதே லெந்த் தொடர்ந்து பந்து வீசி பேட்ஸ்மேன்களை திணறடிச்சிட்டும் வராங்க. சோ அதனாலதான் இஷாந்த் சர்மாவை சூஸ் பண்ணிருக்காங்களாம். அடுத்த மேட்ச்ல இவர் விளையாடுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் ஒரு சிலர் ரைனாவை களமிறக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துட்டும் வராங்க. சோ அண்மையில கூட மும்பை அணியில வர்ணனையாளராக இருந்த ஒரு வீரரை களமிறக்கவும் இருக்காங்க. சோ அதே போல சிஎஸ்கேவிலும் ரைனாவை ஒரு கம்பேக் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ரெசலரும் சரி ஒரு சில செலிபிரிட்டிஸும் அது மட்டும் இல்லாம சில கிரிக்கெட் விமர்சகர்களும் கூறி வராங்க. சோ சிஎஸ்கே நிர்வாகமும் தோனியும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.